الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله النبي الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في محكم القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله نور السماوات والأرض مثل نوره كمشكاة فيها مصباح وقال نبينا عليه الصلاة والسلام إن النظرة سهم من سهام إبليس مسموم أو كما قال عليه الصلاة والسلام புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. அவர்களின் உம்மத்தார்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் கருணையும் அறிவிநாயகத்தின் துவாவும் என்றும் நிலவட்டுமாக. ஆமீன் பிஹக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலான் 15 தராவீஹை நிறைவு செய்து சூரத்துல் நூர் ஒளி என்கின்ற சூறாவையும், சூரத்துல் ஃபுர்கான் குர்ஆன் என்கின்ற சூறாவையும், சூரத்துல் ஷுஅரா கவிஞர்கள் என்கின்ற சூறாவையும் நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். இன்றைய ஓதப்பட்டுள்ள சூறாவின் முதல்ல 2 ரகாஅத்தில் ஓதப்பட்டுள்ள சூரத்துல் நூரினுடைய ஆயத்துகள், சூரத்துல் நூர் ஒளி என்பது அர்த்தம், ஒளிமயமான ஒரு வாழ்க்கையும் எல்லாவற்றிலும் ஒளி என்பது ஆக சிறந்த ஒன்று, ஒளிமயமான வாழ்க்கை என்று சொல்வார்கள். ஒளி என்பது பெரும்பாலும் நம் பார்வையிலே தான் கொண்டு வருவோம். பிரகாசமான பார்வைக்கும் ஒளிமயமான பார்வை என்று சொல்வார்கள். இன்று ஓதப்பட்ட வசனத்தில் மிக முக்கியமாக மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் என்று இறைவன் அழைத்து சில ஒழுக்கங்களை சொல்கிறான், பார்வையின் ஒழுக்கங்களை சொல்கிறான். ரொம்ப அழகான ஆயத்துகள். அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான், நல்ல பார்வை இருந்தால் என்ன பாக்கியம் கிடைக்கும், நல்ல பார்வை இல்லை என்றால் என்ன துர்பாக்கியம் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்துகிறான். சில ஆயத்துகளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் தெரிந்த பிரபலமான ஆயத்துகள் உண்டு. முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள், மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் இல்லையா என்று அல் முஸ்லிம் அல் முஸ்லிமூன வல் முஸ்லிமாக் வல் முஃமினீன வல் முஃமினாத் அப்படின்னு ஒரு ஆயத்து வரும். ஆனா இங்க அல்லாஹ் எப்படி சொல்றான்னா, தனித்தனியா சொல்றான், தனியா ஒரு ஆயத்து ஆண்களுக்கு, குல்லில் முஃமினீன யகும்பு மின் அப்ஸாரிஹிம், நிறைய நீங்கள் சொல்லுங்கள், முஃமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் பார்வையை தாழ்த்த சொல்லுங்கள், அவர்களுடைய அபயங்களை அகத்தை மறைவிடத்தை பாதுகாக்க சொல்லுங்கள், அதுதான் அவர்களுக்கு ஆக சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னல்லாஹ கபீரும் பிமா யஸ்னாவும். அடுத்த ஆயத்துல வக்குல்லில் முஃமினாதி, நபியே நீங்கள் சொல்லுங்கள், முஃமினான பெண்களுக்கு சொல்லுங்கள். ஒரே ஆயத்துல கொண்டு வரல, ஒரே ஆயத்திலே மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் சொல்லுங்க அவங்களுடைய மறைவிடத்தை அப்படி சொல்லல. அடுத்து தனியா ஒரு ஆயத்துல அல்லாஹ் பெண்களை குறிப்பிட்டு சொல்லுகிறான், அவர்களுடைய பார்வைகளை அவர்கள் தாழ்த்த சொல்லுங்கள், அவர்களுடைய மறைவிடத்தை மறைக்க சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். விசேஷமான தன்மை, பார்வை தாழ்த்தி வாழ்பவர்களுக்கு பெரும் பாக்கியங்கள் இந்த துன்யாவிலே காத்திருக்கிறது. நாம இன்னைக்கு நல்ல பார்வைய பார்க்கணும் நினைச்சாலும் நம்மை சுற்றி உள்ளதே நல்ல காட்சிகள் கிடையாது. அதுவும் குறிப்பா ஓயமார் போன்ற பகுதிகள்ல ரொம்ப நல்லவர்களாக சுத்தி வரக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில நம்ம இப்பொழுது பார்க்கிறோம் இல்லையா. இளைஞர்களுடைய சிரிப்பு சத்தங்கள் அதிகமாக கேட்குது, ரொம்ப மோசம். நாம நல்லபடியாக போனாலும் அரையும் குறைமான ஆடைகளோடு வரக்கூடிய பெண்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான ஒழுக்கங்களை சொல்லி வளர்ப்பார்கள். சைதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சொல்லுவாங்க, யா அலி லா துதுபிஉ நத்ரதன் நத்ரா ஃபஇன்னல் லக்கல் ஊலா வலைஸத் லக்கல் ஆகிரா.
முதல்ல நீங்க பார்க்கிற பார்வை பொதுவான பார்வை, அது உனக்கான பார்வை, அது பொதுவா ஆண்கள் போவாங்க பெண்கள் போவாங்க, சைக்கிள் போகும் கார் போகும் பில்டிங் இருக்கும், முதல்ல ஏதாவது மாடு வரும் ஆடு வரும், இது டக்குன்னு இந்த பார்வை. ஆனா நீங்க ரெண்டாவது பார்க்கும் பார்வையை, முதல் பார்வையில் இருந்து இரண்டாவது பார்வையை பெண்ணை பார்க்கும் பொழுது தொடங்காதே என்றார்கள், பின்பற்றாதே என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் பார்வைக்கு பின்னால் இரண்டாம் பார்வை அது ஹராமான பார்வை, முதல் பார்வை மாதிரி கிடையாது. முதல்ல பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணாக பார்ப்போம், இரண்டாவது பார்க்கும் பொழுது இச்சையோடு பார்க்க சூழ்நிலை ஏற்படும். அவர்கள் என்ன அழகாக இருக்கிறார்களா, என்ன ஆடை போட்டிருக்கிறார்களா, என்ன எந்த மாதிரி முடி வைத்திருக்கு என்ற அடுத்த பார்வை அப்படி வரும். ஏன்னா முதல் பார்வை குற்றம் இல்லை, இரண்டாவது பார்வையில் தொடங்காதே என்று சொன்னார்கள். அதனால முதல் பார்வை குற்றம் இல்லை என்ற உடன் நம்ம இளைஞர்கள் நினைச்சக்கூடாது, முதல் பார்வையிலேயே எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா பார்த்துடலாம் என்ற ஒரு மோசமான சூழ்நிலையை ஏற்படுத்திட கூடாது. அந்த முதல் பார்வை என்பது திடீர் என்று பார்க்க வேண்டிய ஏற்பட்ட நிர்பந்தத்துக்கான பார்வை. அதனால பார்வையை பார்க்கும் பொழுது தாழ்த்தி தான் பார்க்க வேண்டும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வலியுறுத்தி. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஏன் பார்வையை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது இந்த ஆயத்தினுடைய அடுத்ததில் அல்லாஹ் என்ன சொல்றானா, மறைவிடத்தை பாதுகாக்க சொல்லுங்கள். பெருமக்களே, தவறான பார்வை போகும் பொழுது நம்மளுடைய மறைவிடங்கள் அபகரிக்கப்படும். நல்ல விளங்கணும், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ பார்வைதான் அதனுடைய முதல் தளம். தவறான முறையில பார்க்கும் பொழுது ஆணும் பெண்ணும் மையல் கொள்ளுதல் என்பது அல்லாஹ் வகுத்த இயற்கை. இதுல யாருக்குமே இதுல வந்து மாற்றுக்கிறது சொல்லிட முடியாது. ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்தல் செய்வால் மையல் கொள்வான், ஒரு பெண் ஆணை மையல் கொள்வான், இது இயற்கை. இந்த விஷயத்திலிருந்து யாரும், அதாவது சில பேருக்கு சூழ்நிலைகள் அமையாத வரைக்கும் தான் அவர்கள் நல்லவர்களாக இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வான் ஒரு கவிஞர். நவுது பில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதனால ஒரு பார்வையை ஒருவன் ஒழுக்கமற்று இழந்து விட்டால் அவன் அடுத்து இழக்குவது எதைத்தான் இழக்குவான், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தன்னுடைய மறைவிடத்தும் தன்னுடைய கற்பை தான் இழக்குவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், பார்வை என்பது அம்பு போன்று. அந்த அம்பு சாதாரணமான அம்பு கிடையாது, மின் சிஹாமி இபிலீஸ் மஸ்மூம். சில பார்வைகள் விஷம் தோற்கப்பட்ட அம்புகளை கொண்டு இபிலீஸ் உங்களை இயக்குவான். குறிப்பா அதுவும் ஆண்கள் பெண்களை பார்ப்பதும், பெண்கள் ஆண்களை பார்ப்பதும். சில பெண்கள் நம்மை பார்க்கும் பொழுது கனிவாக அன்போடு பாசமோடு என்று இவன் மையல் கொள்வான். அதற்கு பின்னால் தான் தெரியும் நமக்கு ஏற்படுத்தி இருப்பது கனிவான பார்வை அல்ல, அன்பான பார்வை அல்ல, விஷம் தவிர்க்கப்பட்ட ஒரு அம்பை எய்திருக்கிறாள் என்பதை பின்னாலும் உயர் உணர்வான். நிறைய பேர் பைத்தியமா பிடிச்சிட்டு அலையறானு இல்லையா, சொல்றாங்க இல்லையா, ரொம்ப பைத்தியமாயிட்டா, ரொம்ப முத்தி போயிடுச்சு, இதெல்லாம் எங்கிருந்து அந்த விஷங்க, அந்த பார்வையினால் ஏற்பட்ட விஷம். இது இந்த காலம் அப்பவே பதுல் இப்னு அப்பாஸ் அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களுடைய சின்ன புள்ள பதுல், சபையில ரசூலுல்லாஹ் அமர்ந்திருக்கும் பொழுது அரபாவுடைய நாள், அது மக்கள் எல்லாரும் திறந்து வருகிறார்கள், அதுல சில பெண்களும் வந்தாங்க. பதுல் அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருந்தவர் பெண்களை பார்த்தோன்னே, இவங்க ஒரு பெண் பாக்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க எங்க பாக்குறாங்கிறது ரசூலுல்லாஹ்க்கு தெரிஞ்சிருச்சு. பின்னாடி இருக்கிற விஷயமே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியும்னா, சபையில முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்க என்ன செய்யுதுன்னு தெரியாதா, நமக்கு தான் தெரியாது. எத்தனை பிஸ்கெட்டுக்கு போட்டுட்டு அப்புறம் டீயை குடிக்கிறோம், எத்தனை டீயை போட்டுட்டு, யாருக்கு தெரியாம நம்ம வாயை தொடச்சிடலாம், யாரை மறைக்க முடியாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே மறைக்க முடியாது. முன்னால எது நடக்குதுங்கிறத அத்தனையுமே வியூ பாயிண்ட் எல்லாம் பவர் பாயிண்ட் எல்லாம் யாருக்கு அல்லாஹ் காமித்து கொடுத்துருவாங்க. நபியே உங்களுக்கு பின்னாலும் இது நடக்குது, உங்களுக்கு முன்னாடி நடக்குது. ரசூலுல்லாஹ் தொழுகும் போதே சொன்னாங்க இல்லையா, நல்லா தொழுதுங்க, ஒழுங்கா தொழுதுங்க, நான் முன்னால நிக்கிறேன்ட்டு ரொம்ப இதா தொழுகாதீங்க, ஏன்னா எனக்கு நான் முன்னால உங்களை பார்க்கிற மாதிரி பின்னால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதும் எனக்கு தெரியும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பதில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறார், ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியே அந்த பெண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அந்த பெண்ணும் பதில் பதில் அன்பு இந்த பதிலிபன் அப்பாசையும் பார்த்து கொண்டே இருக்குது. ரசூல்லா என்ன செய்தாங்க தெரியுமா, தலையை ஒரு பொடி மேல, அந்த பிள்ளை தாடிய நாடிய ஒரு பொடி பிடிச்சி அந்த அந்த மூஞ்சு அப்படியே திருப்பினாங்க. சபையில எதுவுமே சொல்லல, பார்த்தாதான் சொல்லல, இப்படி பிடிச்சி அப்படியே ஒரு டர்ன் பண்ணாங்க. சகாபாக்களுக்கு ஒண்ணுமே புரியல, ரசூல்லாவுக்கு தான் தெரியும் என்ன நடந்ததுன்ட்டு. எதுக்கு சம்மந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு பதிலுடைய தலையை பற்றி ஒரு திருப்பு திருப்பினாங்கன்ட்டு. ரசூல்லா கொஞ்சம் எல்லாம் முடிச்சிட்டு சபையை விட்டு எழுந்து போகும் பொழுது ஏன் செஞ்சாங்கிறது எப்பவுமே சொல்லிட்டு போவாங்க. ரசூல்லா பொதுவா சொன்னாங்க, பொத்தம் பொதியா
ஒரு வாலிபர் ஒரு வாலிபத்தை பார்த்துட்டா, ஒரு வாலிபத்தி ஒரு வாலிபையை பார்த்துட்டா அது தவறானது அப்படின்னு சொல்லி கூட நடந்துட்டாங்க. ஏன்னா அந்த பார்வை ஆபத்தானது. மீண்டும் மைகளுக்கான பார்வை அது ஆபத்தானது. பெருமக்களே, நல்ல பார்வைக்கு நிறைய நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும். நமக்கு இன்னைக்குள்ள காலங்களில் நாம இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க, இன்னைக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எதை நம்ம நல்ல விஷயங்கள் ஆயத்தை கேட்கணும் பயானை பார்க்கணும்னு நினைக்கிறோம், ஆனா என்ன காட்சிகள் ஏற்படுது. நம்மளுடைய பார்வையை அந்த நேரத்துல தாழ்த்திக்கணும். போனை தாழ்த்த முடியாது, போனை தாழ்த்த முடியாது. நம்ம ஆஃப் பண்ணிட்டு வச்சாலும் அடுத்த மெசேஜ் ஒண்ணு வரும், நம்ம போனை தாழ்த்த முடியாது, அப்படியே மூடிடும், பார்வையை மூடிடும். பெரிய விஷயம். ஒரு சட்டம் இன்னைக்கு புதுசா, அதாவது ஆண்கள் தான் பெண்களை பார்க்க கூடாது, பெண்கள் ஆண்களை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது, பெண்களும் ஆண்களை பார்க்க கூடாது. ஆண்கள் எப்படி பெண்களை பார்ப்பது அறாமோ, பெண்கள் ஆண்களை பார்ப்பதும் அறாம். பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கும் பொழுது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ரெண்டு பேருமே அமர்ந்து கொண்டிருந்த சூழ்நிலை. அப்போ உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்தாங்க, இப்னு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹா அப்துல்லா இப்னு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹா வந்தாங்க. கொஞ்சம் பார்வை இல்லாத சஹாபி, ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது வீட்டுக்குள்ள வர்றாங்க. ஆயிஷா அம்மா சஃபியா அம்மாட்டி சொல்றாங்க, ரெண்டுமே மனைவி ஒரே இடத்துல இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள போங்கம்மா, அப்துல்லா இப்னு மக்தூம் வர்றாங்க அப்படின்னாங்க. ஆயிஷா அம்மா தான் ரொம்ப ஃபோர்ஸா கேட்பாங்களே கேள்வி எல்லாம், ரொம்ப ஹிக்மத்தா கேட்பாங்க இல்லையா, ஏன் யார சொல்லலாம், அவங்களுக்கு தான் கண்ணு தெரியாதே அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் பார்ப்பதும் கூடாது என்றார்கள். பெருமக்களே, பெரும் பாடம் இருக்கிறது இதுல. நீங்க நிறைய இடங்கள்ல சொந்த மனைவிய, சொந்த சகோதரிய, சொந்த ஃபேமிலிய ஊருக்கே போட்டு வெளிச்சு போட்டு காட்டுறான். அவர் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு பாருங்க அப்படி ஃபேஸ்புக்ல அப்படி போட்டு. சில பேருடைய டிபி எல்லாம் பார்த்தா அருவறுப்பா இருக்கும். நமக்கே அந்த அம்மா லிப்டிக்கு விட்டுட்டு எதையோ ஒண்ணு பக்கத்துல வச்சு இவன் டிபியை பாக்குறவன் உண்மையிலேயே மனைவி என்றது போல இவன் மனைவி என்று பார்ப்பானா, யோசிச்சு பார்க்கணும். பிறருடைய பார்வையில் நமது மனைவி, நம் வீட்டு பிள்ளைகள், நம் வீட்டு சகோதரிகள், நம் வீட்டு தாய்மார்கள் பிறருடைய பார்வையில் படுவதற்கு யார் காரணமாக இருக்கிறோம்? நாம் தான் காரணமாக இருக்கிறோம். என்ன பாக்கியங்கள் போகும் தெரியுமா? குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் இல்லையா, அல்லாஹ் நூறு சமாவாத்து வல்லரும். பெருமக்களே, அல்லாஹுதான் வானங்களின் பூமியின் உடைய நூறாக இருக்கிறான். அவன் நூறின் உதாரணம் என்று குர்ஆனில் இன்று ஓதப்பட்ட சூரத்து நூறு என்பதே அதற்காக தான் சூரத்து நூறே வந்துச்சு. அவன் நூறு எப்படி இருக்கும்? கமிஷ்காத்தின் பீஹா மிஸ்பா, ஒரு பெரும் வெளிச்சம் உள்ள விளக்கை போன்று இருக்கும். அப்படியே போறோம், அந்த விளக்கு எங்கிருந்து வந்தது, அந்த எண்ணெயில இருந்து வந்து, அந்த எண்ணெய் எங்கிருந்து வந்து அப்படின்னு அந்த இது போகும். முடிஞ்ச வாசித்து பாருங்க. பெருமக்கள் எழுதுகிறார்கள், யார் நல்ல பார்வை பார்க்கிறார்களோ நாளை நூறு என்ற அல்லாஹை பார்ப்பதற்கான பார்வையில் அல்லாஹ் நல்ல நூரை யாருக்கு தருவானா? வாழும் காலகட்டத்தில் யார் பார்வையை தாழ்த்தாமல் வாழ்ந்து விட்டார்களோ அவர்களுக்கு அந்த நூறு கிடைக்காது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானால் நல்ல பார்வையோடு யார் வாழ்கிறார்களோ கட்டுக்கடலாம அழகான முறையில கண்ணியத்தோட யார் இருக்கிறார்களோ அல்லாஹ்வுடைய அந்த நூறுடைய பார்வையை நாளைக்கு நமக்கும் அந்த நூரை தருவான் அல்லாஹ். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட பணி செய்யறாங்க, மகள்களோட நடக்க சொன்னாங்க. நபி மூசா சொன்னாங்க, நான் முன்னாடி நடக்கிறேன், பெண் மக்களை பின்னாடி நடத்து கூட்டுவாங்கன்னு. அந்த வரலாறு பிரபலமான வரலாறு. நான் அவர்கள் முன்னாடி போனா அவர்களை பார்ப்பதை போன்று ஆகிவிடும், நான் முன்னால் போன அவங்க பின்னாடி வரட்டும். பார்வையை தாழ்த்தி ஒழுக்கத்தோடு வாழ்ந்ததினால் அந்த கண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா? தூசினா மலையிலே அல்லாஹுடைய தஜல்லியை பார்க்கிற நசீபை அல்லாஹ் கொடுத்தார். பார்த்துதானே மயங்கினார்கள், பார்த்தாங்க மயங்கலையே, எதை பார்த்தாங்க? அல்லாஹுடைய தஜல்லியை பார்த்தார்கள். அலி அலி அல்லாஹ் சொன்னாங்களா ரசூலுல்லாஹ், முதல் பார்வையை இரண்டாம் பார்வை தொடர வேண்டாம் அலி என்று சொல்லித்தானே வளர்த்தார்கள். அலி அலி அல்லாஹ் அவர்கள் வாழ்நாளில் யாரையுமே இப்படி பார்த்ததில்லை, யாருடைய தொடையும் கூட பார்த்ததில்லை. பெருமக்களை, தொடை இருக்கிறதே, தொடை என்பது அவுரத். இன்று ஆணும் பெண்ணும் வீடுகளிலே சர்வ சாதாரணமாக தொடையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். கயிறு மேல தூக்கி கெட்டிக்கிட்டு வரைஞ்சு கெட்டிட்டு அவர் வண்டி ஓட்டுற ஸ்டைல பார்த்தா பயங்கரமா இருக்கும், ஊரே தடையை பார்க்கும். அல்லாஹ் பாதுகாப்பா, தொடை பெரிய ஆபத்து.
அலிரலியல்லானவர்கள் யாருடைய தொடையும் யாருடைய காலுக்கு கீழையும் யாருடைய நெஞ்சத்திற்கு கீழையும் பார்க்காத ஒரு கண் அது. என்ன பாக்கியம் கிடைத்தது தெரியுமா? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் மையத்தை குளிப்பாட்ட வேண்டும் என்றால் அலி தான் குளிப்பாட்ட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எங்கேயும் படாத, எந்த தடைக்கும் மேலும் படாத அந்த கண் பார்வை பெருமானார் ரசூலினுடைய தொடையை மட்டும் பார்த்தத பாக்கியம் கிடைத்தது பெருமக்களே. ஒரு பார்வையை தாழ்த்தி ஒழுக்கத்தோடு இருந்தால் எப்படிப்பட்ட நல்லவர்களையும் எப்படிப்பட்ட எவ்வளவு பெரிய சாலிஹானவர்களுடைய பட்டியல்களில் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் தருகிறான் என்பதை பாருங்கள். எனவே நூர் என்கின்ற அழகான அல்லாஹுடைய பெயர், அந்த அல்லாஹுடைய ஜோதியை பார்க்கிற நல்ல நசீப், தாழ்த்தி ஒழுக்கத்தோடு பார்க்கிற பார்வைக்குத்தான் அந்த பார்வையை அல்லாஹ் நமக்கு வழங்கி அருள் புரிவானாக. தவறான முறையிலே, ஆபாசமான முறைகளிலே, தவறான சிந்தனையோடு இபிலீஸால் ஏற்படக்கூடிய பார்வைகளை எல்லாம் விட்டு அல்லாஹ் நம்மையும் நம் மக்களையும் நம் குடும்பத்தையும் நம் சந்ததியையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.